அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை ஐஎஸ் அகாடமி. நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்காக சைக்காலஜி பார்ட்டில் இங்கிலீஷ் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 6th 7th முடிச்சாச்சு, 8th ஃபஸ்ட் யூனிட் கவர் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 8th செகண்ட் யூனிட்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம இன்ஸ்டியூட்டில் எஸ்ஐக்கான ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் எஸ்ஐக்கான ஆஃப்லைன் கிளாஸும் போய்கிட்டு இருக்கு. ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் எஸ்ஐக்கான உங்களுடைய கனவை நினைவாக்குங்க. இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் வெக்காபுலரி ப்ளஸ் கிராமர் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இல்லாமல் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, செகண்ட் யூனிட்டில் வெக்காபுலரி பார்ட்டில் பார்த்தோம்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஆல்ரெடி நமக்கு தெரியும் சிங்குலர்னா என்ன, ப்ளூரல்னா என்னன்னு. ஓகேங்களா, சிங்குலர்னா ஒருமையை குறிக்கும், ப்ளூரல்னா பன்மையை குறிக்கும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, மேன்னா மென், ஃபுட்னா ஃபீட், டூத்னா டீத், கூஸ்னா கீஸ். இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், ஓவர் இடத்துல இ ஆட் பண்ணியிருப்போம், ஓவர் இடத்துல இ ஆட் பண்ணியிருப்போம், அகைன் ஓவர் இடத்துல இ ஆட் பண்ணியிருப்போம். மோஸ்ட்லி சிங்கிளருக்கும் ப்ளூரலுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று எஸ் ஆட் பண்ணுவோம் ப்ளூரலாக கன்வெர்ட் பண்ணுறப்போ, இல்லைன்னா இஎஸ் ஆட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ஐஇஎஸ் ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி கிரிட்டேரியாவில் ஓவர் இடத்துல இ ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, மோஸ்ட்லி சிங்குலர் ப்ளூரல் க்வெஸ்சன் அரைஸ் ஆனிச்சுன்னா புக்லேருந்து தான் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ், அங்கே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க் அவுட்ஸை ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணாலே நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தேவையான க்வெஸ்சன்ஸ் போதுமானதாக இருக்கும். சரியா, மேனுக்கு என்ன பார்க்குறோம், மென், ஃபுட்டுக்கு டூத், கூஸ் கீஸ். ஓகேவா, இப்போ ஐ பேஸ் பண்ணி என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். கேக்டஸ் கேக்டி, யூஎஸ்ஐ தூக்கிட்டு ஐ ஆட் பண்ணியிருப்போம். ஃபங்கஸ் ஃபங்கி, யூஎஸ்ஐ தூக்கிட்டு ஐ ஆட் பண்ணியிருப்போம். சிலபஸ் சிலபி, ஐ ஆட் பண்ணிவிடும். ஓகேவா, இப்போ ஐஎஸ் வரக்கூடிய இடத்துல இஎஸ் ஆட் பண்ணும், ஐஎஸ் வரக்கூடிய இடத்துல இஎஸ் ஆட் பண்ணும். எக்ஸாம்பிள் ஹைப்போதெசிஸ், ஹைப்போதெசிசஸ், ஒயாசிஸ், ஒயாசஸ், க்ரைசிஸ், க்ரைசஸ். ஓகேங்களா, என்னென்ன ஆட் பண்ணுறோம், ஒன்று இ போடுறோம், அப்படி இல்லைன்னா ஐ ஆட் பண்ணுறோம், இல்லைன்னா இஎஸ் ஆட் பண்ணுறோம். லாஸ்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்டில் யூஎம் முடிஞ்சதுன்னா, எக்ஸாம்பிள் பாக்டீரியம், மீடியம், கரிக்குலம், இது மாதிரி வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆட் பண்ணுவோம், ஏ ஆட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ பாக்டீரியம்னா பாக்டீரியா, மீடியம்னா மீடியா, கரிக்குலம்னா கரிக்குலா. சப்போஸ் இதில் உங்களுக்கு க்வெஸ்சன் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னா, பாக்டீரியா சிங்குலரா ப்ளூரலா, ப்ளூரலா அப்படின்னு கூட கேட்கலாம். சிங்குலரா ப்ளூரல், இப்போ பாக்டீரியம்னா தான் சிங்குலர். ஸோ இந்த மாதிரி இடத்துல தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எஸ் எங்கெல்லாம் ஆட் பண்ணுவோம், எஸ் எந்த இடத்துலலாம் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, பாசர் பை, அப்போ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய, இதுக்கு பேர் வந்து ஹைப்பர்னேட்டட் வேர்ட்னு சொல்லுவாங்க. என்ன வேர்ட்னு சொல்றாங்க, ஹைப்பர்னேட்டட் வேர்ட்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி ஹைஃபன் யூஸ் பண்ணுவோம், பிரதர் இன் லா இப்படி ஹைஃபன் யூஸ் பண்ணி போடுறோம்ல, ரன்னர் அப், சிஸ்டர் இன் லா, வேற என்னெல்லாம், கோ எக்ஸிஸ்ட், கோ எக்ஸிஸ்ட், இதெல்லாம் ஹைப்பர்நெட்டட் வேர்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேர்டில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வேர்டுக்கு எஸ் ஆட் பண்ணும், பேசர் பை அப்போ பேசர்ஸ் பை, சிஸ்டர் இன் லா சிஸ்டர்ஸ் இன் லா, பிரதர் இன் லா பிரதர்ஸ் இன் லா, ரன்னர் அப் ரன்னர்ஸ் அப். ஓகேங்களா, ஹைப்பர்நெட்டட் வேர்டுக்கு எஸ் ஆட் பண்ணணும், எந்த இடத்துல, ஃபஸ்ட் வேர்டில் ஆட் பண்ணும், ப்ளூரலில் தான் எஸ் ஆட் பண்ணும். ஓகேங்களா, அது ஃபஸ்ட்டு வேர்டில் அந்த எஸ் ஆட் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சிங்குலருக்கும் ஒன்றா தான் வரும், ப்ளூரலும் சேமாக தான் இருக்கும், ஒரே வேர்டு, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் டீர், டீர். ஓகேவா, ஃபிஷ் ஃபிஷ், ஹேர் ஹேர், ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர், லக்கேஜ் லக்கேஜ். தயவு செஞ்சு டீர் டீர்ஸு, ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷஸ்ஸு, ஹேர் ஹேர்ஸு போட்டுறாதீங்க.
ஓகேவா, தெளிவாக கொடுத்துருக்கான். சப்போஸ் க்வெஸ்சன் இந்த மாதிரி இடத்துலேருந்து வந்துச்சுன்னா, சேம் ப்ளூரல், சாரி சேம் சிங்குலர் சேம் ப்ளூரல் ஃபார்மேட்லேருந்து வந்துச்சுன்னா ஷியராக சொல்கிறேன் புக்லேருந்து தான் அந்த க்வெஸ்சன் இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி இடத்துல தப்பு பண்ணிடாதீங்க. டீர், டீர், ஃபிஷ், ஃபிஷ், ஹேர், ஹேர், ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர், லக்கேஜ், லக்கேஜ். ஓகேவா, சிங்குலர் ப்ளூரல் அவ்வளோதான், மோஸ்ட்லி வேறு எது மாதிரியும் கேட்க மாட்டாங்க. ப்ளூரல் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபுட்க்கு என்ன, எஃப்இடினா ஃபீடு, ஃபீடு தானா, ஃபீடு தான் ப்ளூரலா, கரெக்டா தப்பா, கரெக்டா. ரேடியஸ்க்கு சூப்பர், ரேடி. கவர்னர் ஜெனரலுக்கு கவர்னர் ஜெனரல். சிலபஸ்க்கு சிலபி. டேட்டம்க்கு டேட்டா. கமாண்டர் இன் சீஃப்க்கு கமாண்டர்ஸ் இன் சீஃப். தீசிஸ்க்கு இஎஸ் ஆட் பண்ணுவோம். ஓகேவா, ஃபோரம், ஃபோரா. கேட்டில், கேட்டிலா, கேட்டில்ஸா, கேட்டில் தான் வரும். ஓகேவா, ஜீனியஸ், யூஎஸ்க்கு என்ன கண்டிஷன் பார்த்தோம், ஐ தானே பார்த்தோம், ஜீனி தான் வரும். ஓகேவா, ஜீனினா என்ன, விளக்க தேய்ச்சா ஒடியாரம்ல ஒன்று, அதுதான் ஜீனி. ஓகேவா, ஓகே, சிங்குலர் ப்ளூரல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னா என்ன சொல்கிறாங்க, ரெண்டு இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒன்றா சேர்ந்து ஒரு புதிய வார்த்தையை கொடுக்குங்கிறாங்க. புதிய வார்த்தையை ஒரு புதிய அர்த்தத்தோடு கொடுக்குங்கிறாங்க. ரெண்டு இல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் ஒன்றா சேர்ந்து புதிய வார்த்தையையும் புதிய அர்த்தத்தையும் கொடுக்குங்கிறாங்க. ஓகேவா, என்னென்ன சில இம்பார்ட்டண்ட்டான காம்பவுண்ட் வேர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன, ஹெட்டு ப்ளஸ் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர். பிரித்தோம்னா தனித்தனியாக பொருள் தரும், தனித்தனியாகவும் பொருள் தரும், சேர்த்தோம்னா புதுசாக ஒரு பொருள் தரும். தமிழில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஆ, அடுக்கு தொடரா. பிரித்தாலும் பொருள் தரும், சேர்த்தாலும் வேற ஒரு பொருள் தரும், அதான இரட்டை கிளவி பொருள் தராது, இரட்டை கிளவி பொருள் தராது, அடுக்கு தொடர் தான் பொருள் தரும். ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கே காம்பவுண்ட் வேர்டு. தமிழில் நம்ம மோஸ்ட்லி 90% அபோவ் தமிழில் நம்ம என்ன பார்க்கப்போம், அதுக்கும் குறைவாக தான் நம்ம இங்கிலீஷில் பார்ப்போம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம். ஹெட்னா தனியாக ஒரு பொருள் தரும், தலைங்கிற ஒரு மீனிங் தரும். மாஸ்டர்னா ஒரு கலையில் எதுலையாவது சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு பொருள் தரும். இப்போ ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது ஹெட் மாஸ்டருங்கிற ஒரு நியூ மீனிங் கொடுக்குது, தலைமை ஆசிரியருங்கிற ஒரு புது பொருள் தருது. ஓகேவா, கீ, சாவி, போர்டு, கரும்பலகை. இந்த கீபோர்டுனா தட்டச்சு, ரைட்டா. செல் ஃபோன், செல்ஃபோனுனா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய செல்ஃபோனு. அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க, அலைபேசியா, தொலைபேசியா, கைபேசி. அலைபேசிக்கு ஒரு மீனிங் இருக்கு, தொலைபேசிக்கு ஒரு மீனிங் இருக்கு, கைபேசிக்கு ஒரு மீனிங் இருக்கு. இந்த மூணுத்துல எது நம்ம யூஸ் பண்றது, இப்போ கைபேசி தான் யூஸ் பண்றோம். ஓகேவா, ஸ்கூல் பிளஸ் பாய், ஸ்கூலுக்கு ஒரு தனி மீனிங் உண்டு, பாய்க்கு ஒரு தனி மீனிங் உண்டு. இது ரெண்டுத்தையும் சேர்க்கிறப்போ ஸ்கூல் பாய்னு ஒரு புது மீனிங்கோட புது வேர்டு ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஐசைட், ஹோம்ஒர்க், மூன்லைட், நோட்புக். ஐசைட்னா கண் பார்வை, ஐயை தனியாக பிரித்தோம்னா கண்ணு. சைட்டுக்கு தனித்தனி மீனிங் உண்டு, பொருளுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது பொருள் கொடுக்கும் சைட்டுங்கிறது. இப்போ ஹோம் ஒர்க்குங்கிறப்போ அதே தான், இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா தான், தனித்தனியாக பிரித்தோம்னா ஒரு பொருள் வரும், சேர்த்தோம்னா ஒரு பொருள் வரும், ரைட்டா. ஹோம் ஒர்க், மூன்லைட், நோட்புக், ரைட்டா. இப்போ ரொம்ப முக்கியமான காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது நவுன் பிளஸ் நவுன் வச்சு பார்த்துருப்போம். எப்படி நவுன் பிளஸ் நவுன் வச்சு இது வரைக்கும் பார்த்துருப்போம், எல்லாமே நவுனா இருக்கு. பார்க்க பார்த்தீங்களா, ஹெட்டும் நவுன் தான், மாஸ்டரும் நவுன் தான். பெயர் சொல்றா, புரியுதா இல்லையா, வெறும் நவுன் பிளஸ் நவுன்னு பார்த்துருப்போம். இந்த இடத்துல நவுன் பிளஸ் ஜெரன் பிளஸ் நவுன் வச்சு பார்ப்போம், ஜெரன் பிளஸ் நவுன் வச்சு பார்ப்போம். டைனிங் பிளஸ் ஹால், டைனிங் ஹால். டைனிங்கிறது ஜெரண்டு, ஹாலுங்கிறது நவுனு. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்றது
டைனிங் ஹால் ஜெரன் பிளஸ் நவுன் ஃபார்மெட்டில் வருது இங்கே, ரைட்டா? அதே மாதிரி வாஷிங் மெஷின், வாஷிங் மெஷின் ஜெரண்டுன்னா சிம்பிளாக ஒரே ஒரு ஞாபகம் வச்சுங்க, ஐஎன்ஜியில் முடிஞ்சதுன்னா ஜெரண்டு, ரைட்டா? ஐஎன்ஜியில் முடிஞ்சதுன்னா ஜெரண்டு. நவுனுனாலே உங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுன்னு ஏகப்பட்ட கிளாஸஸ் பார்த்தாச்சு, ரைட்டா? நவுனுன்னா எப்படி இருக்கும், நவுனோட டைப்ஸ் என்ன, என்னென்ன மாதிரி, பியூட்டிலாம் என்ன ஃபார்மெட் நவுனில் பார்த்தோம், பியூட்டி அந்த ஒரு நாலு நாலு பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா, லாஸ்ட்டாக நவுன் பார்க்குறப்போ. இதெல்லாம் வந்துருச்சுன்னா பார்க்குறதுக்கு நவுன் மாதிரி இருக்காது, ஆனால் இதெல்லாம் நவுன் தான் சொன்னா, பியூட்டி ப்ரீத்தி இல்லை ப்ரெட்டி ப்ரிட்டி, ஓகேவா? அது மாதிரிலாம் பார்த்துருப்போம், அதெல்லாம் நவுன் ஃபார்மெட் தான், ஓகேங்களா? அதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஸோ இங்கே ஜெரன் பிளஸ் நவுன் ஃபார்மெட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம், டைனிங் ஹால், வாஷிங் மெஷின், வெயிட்டிங் ஹால். வெயிட்டிங் ஹால்னா என்னப்பா, காத்திருப்பாருன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? டிரைவிங் ஸ்கூல், வாக்கிங் ஸ்டிக், டிராயிங் ரூம், காலிங் பெல், பேக்கிங் சோடா, எல்லாத்துக்குமே மீனிங் தெரியும் நமக்கு, புது வேர்டு எதுவுமே இல்லை, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்குறோம் நவுன் பிளஸ் வெர்பு. என்னென்ன ஃபார்மேட்டில் சொல்கிறாங்க, நவுன் பிளஸ் நவுன் சொல்கிறாங்க, ஜெரன் பிளஸ் நவுன் சொல்கிறாங்க, அடுத்து நவுன் பிளஸ் வெர்ப் சொல்கிறாங்க, ரைட்டா? க்வெஸ்சன் எப்படி கேட்கலாம், ஒரு வேர்டை கொடுத்துட்டு நவுன் பிளஸ் நவுன் ஃபார்மெட்டில் இருக்கா, ஜெரன் பிளஸ் நவுன் ஃபார்மெட்டில் இருக்கா, நவுன் பிளஸ் வேர்ப் ஃபார்மெட்டில் இருக்கான்னு கேட்கலாம். க்வெஸ்சன் இப்படியும் ஃப்ரேம் பண்ணலாம், ஓகேவா? வேர்டை கொடுத்துட்டு என்ன இந்த காம்பவுண்ட் வேர்ட் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, ஆப்ஷன் ஏ நவுன் பிளஸ் நவுன், நவுன் பிளஸ் வேர்ப் பி, நவுன் பிளஸ் ஜெரன் பிளஸ் நவுன், இது மாதிரி போடலாம், சான்சஸ் இருக்குது, ரைட்டா? அடுத்து பார்க்குறோம் நவுன் பிளஸ் வேர்ப் ஃபார்மெட்டில் பார்க்குறோம், ஸ்னோ, ஸ்னோங்கிறது நவுன்னு தெரியும், ஃபால்னா வேர்பு, ஃபால்னா என்ன தமிழ் மீனிங் என்னப்பா, விழுறது. ஸோ இங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது, அதனால இது வேர்பு. பார்க்குனா பூங்கா, பூங்காவில் விளையாட்டு தொழில் நடக்குங்க, ஓகேவா? மார்க்கு, செட்டு, வாக், ஃபால், கட், ஏக், வழி, ஓகேவா? இப்போ ஸ்னோஃபால், கார் பார்க், கார் பார்க்கிங் ஏரியா, கார் பார்க், கார் பார்க் பண்ணுறாங்க. புக் மார்க் குறிச்சுக்கோங்க, புக்குனா தனி மீனிங்கு, மார்க்குனா தனி மீனிங், சேர்றப்போ ஒரு மீனிங் வருது, புக் மார்க் குறிச்சுக்கோங்க. சன்செட், சூரியன் உதிக்கிறதா மறைகிறதா, மறைகிறது, சூரியன் மறைகிறது, ஓகேவா? சன்செட், கேட்வாக், கேட்வாக்னா என்னப்பா, பூனை, பூனை நடை, ஓகேவா? பூனை நடனா கேட், என்னடா என்ன சார், அழகி பொண்ணுங்க மட்டும் கிடையாது பசங்களுக்கும் உண்டது, ஓகேங்களா? கேட்வாக் பிளஸ் ரெயின்ஃபால் மழை பெய்யுறது, ஹேர் கட் முடிவெட்டுறது, டூத்தேக் பல்வலி, ரைட்டா? ஒன்றும் இல்லை, ரொம்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா தேவையே இல்லை, புக்கில் கொடுத்துருக்கதை மட்டும் படிச்சுக்குங்க. அது இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸை அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அது போதும் எக்ஸாம்பிள் எக்ஸாம்க்கு, ஓகே, ரைட்? வேற என்ன சொல்லியிருக்காங்க இங்கே, மேட்ச் த ஃபாலோயிங், என்ன பண்ணணும், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும், அதை தூக்கி எழுதுங்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வேர்டு மேட்ச்ன்னு இருக்கு, இப்போ இதில் பாருங்க, மேட்ச் பாக்ஸ், ஏர், ஏர் போர்ட், ஏர்போர்ட், ஏர்போர்ட்னா என்னப்பா தமிழில், விமான நிலையம், ஓகேவா? பிளட், ஏர்போர்ட் தான் உங்களுக்கு டைரக்ட், ஹேர் கட் வரும், HAIR ஹேர் கட் வரும், இது ஏர்போர்ட் விமான நிலையம், ஓகேங்களா? அடுத்து பிளட், பேங்க், பாப், கான் இருக்கா, கான், ஸ்கை ப்ளூ, ஹேர் கட், புக் மார்க், சீவிங் மெஷின், எங்க இருக்கு மெஷின், சீவிங் மெஷின் என்னப்பா, சேவிங் மெஷின் இல்லடா அது, சேவிங் மெஷின் தையல் எந்திரம், ஓகேவா? இங்க பாருங்க, இது மாதிரியும் கேட்கலாம்,
என்ன காம்பவுண்ட் வேர்டு, காம்பவுண்ட் வேர்ட் கொடுத்துட்டு இந்த வேர்டுக்கு முன்னாடி என்ன வேர்டு வரும் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் பார்ப்போம்ல. செவன்த் டெஸ்ட் முடிஞ்சிடுச்சாப்பா, இன்னும் முடியலையா? ஈஸியாக தான் இருக்கும், இதில் ஒரு 90 மார்க் எடுக்க பாருங்க. ஓகேவா? விச் கேன் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் சாஃப்ட், ஆஃப்டர் சாஃப்ட் கேட்டிருக்காங்க. ஸோ பிஃபோர்னா என்ன, ஆஃப்டர்னா என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். பிஃபோர்னா என்ன, முன்னாடி. ஆஃப்டர்னா பின்னாடி. அப்போ இங்கே சாஃப்ட் கொடுத்துருக்கான், ஆஃப்டருக்கு அடுத்து, சாரி சாஃப்ட்டுக்கு அடுத்து சேர்க்கணும் அப்போ இங்கே வார்த்தையை. அப்போ பிளே வருமா, சாஃப்ட் பிளே வருமா, சாஃப்ட்வேர் வருமா, சாஃப்ட் ரன் வருமா, சாஃப்ட் சைக்கிள் வருமா? சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர்னா மென்பொருள், ஓகேங்களா? ஸோ சாஃப்ட்வேர் தான் இங்கே ஆன்சர். ஓகே, விச் கேன் பி பிளேஸ்டு பிஃபோர் லைட், லைட்டுக்கு முன்னாடி சேர்க்கணும். ட்ரை லைட் வருமா, சன்லைட் வருமா, ஹார்ஸ் லைட் வருமா, கேட் லைட் வருமா? சன்லைட் வரும். விச் கேன் பி பிளேஸ்டு ஆஃப்டர் சேஃப், சேஃபுக்கு அப்புறம் சேஃப் கார்டு. விச் கேன் பி பிளேஸ்டு ஆஃப்டர் ப்ளூ, ப்ளூ பிரிண்ட். விச் கேன் பி பிளேஸ்டு ஆஃப்டர் வார், வாட்டர் ஃபால். ஓகேவா? ஓகே ரைட், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு லிசனிங். நெக்ஸ்ட் ஸ்பீக்கிங், ரைட்டிங், எக்ஸாம்பிள், கிராமர், கைண்ட்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்னா என்னன்னு சொல்லியிருப்போம், நவுனை நேப்படுத்தி சொல்லும். பரவாயில்ல, குட். டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் த நவுன். ஓகே, நிறைய வாட்டி பார்த்துட்டோம் அப்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? கைண்ட்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ் இங்கே என்னென்ன இருக்கு அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். கைண்ட் ஆர் குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் ஆர் திங், அது என்ன கைண்டு, என்ன டைப்பு, அதோட தன்மை என்ன அப்படிங்கிறத இங்கே கம்ப்ளீட்டாக சொல்லு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா சஹ, எதில் இது, நான் இதில் எதுப்பா அப்ஜெக்டிவ், லார்ஜ், லார்ஜ் சிட்டிங்கிறது தான் அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸ்மால் சிட்டியா, லார்ஜ் சிட்டியா, இல்லை ப்ராட் சிட்டியா, புவர் சிட்டியா, ரிச் சிட்டியா, இது எல்லாமே என்ன அப்ஜெக்டிவ். ஓகேவா? இஸ் அன் ஆனஸ்ட் மேன், எது இதுல அப்ஜெக்டிவ், ஆனஸ்ட். த ஃபூலிஷ் ஓல்ட் க்ரோ ட்ரை டு சிங், இதுல எதுப்பா அப்ஜெக்டிவ், ஃபூலிஷ், முட்டாள், முட்டாள்தனமான பழைய காக்கை. திஸ் இஸ் தி கிராமர் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், கிராமர். ஓகேங்களா? குட். மாதிரி நம்ம அதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம். இது ஆல்ரெடி சொல்லியிருப்போம்ல, சொல்லியிருப்போம்ல. இப்போ அப்ஜெக்டிவ்னா நம்ம அதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம், எப்படி என்ன ஏதுன்னு சொல்லியிருக்கோம்ல. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, இப்போ குவான், இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது குவாலிட்டி வச்சு பார்த்தோம், இப்போ குவான்டிட்டி வச்சு பார்க்குறோம். ஐ ஏட் சம்ரைஸ், கொஞ்சம் சாங் சாப்பிட்டேன். He showed much patience. எவ்வளோ பேஷன்ஸ்? மச் பேஷன்ஸ். அப்படியே வரிசையா எனக்கு அப்ஜெக்டிவ் மட்டும் சொல்லுங்க. லிட்டில் இன்டெலிஜென்ஸ், அடுத்து எனஃப் எக்ஸசைஸ், அடுத்து ஹேஸ் லாஸ்ட் ஆல் ஹிஸ் வெல்த். எண்ணிக்கையை தானே நம்ம இங்கே பேசுகிறோம், குவான்டிட்டி தானே பார்க்குறோம். அப்போ அவன்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டான், பார்ஷியலா விட்டானா இல்ல முழுசா ஹோலா விட்டுட்டானா? இங்க குவாண்டிட்டி தானே பாக்குறோம், அப்ப இங்க என்ன வரணும், ஆள் தானே வரணும். அடுத்து யூ ஹாவ் நோ சென்ஸ்ல, ஹாவா? நோ, தப்பா சொன்னாலும் பரவாயில்ல சொல்லுங்க, பிராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் பண்ண அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹி டிட்ன்ட் ஈட் எனி ரைஸ். டேக் கிரேட் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், கேர் வருமா? யோசிங்க. ஹி கிளைம் ஹிஸ் ஹாஃப் ஷேர் ஆஃப் த பூட்டி. பூட்டினா என்னப்பா? இதுதான் தப்பு, அதுக்கு பேர் பூட்ஸ். பூட்டினா ரிவார்டு, பண மதிப்பு, புதையல், அது மாதிரி அந்த மீனிங்ல வரும். ஓகேவா? அப்ப இங்க என்ன வரும், okay, there has not been sufficient rain this year. Sufficient, the sufficient na enna, sufficient na podumanadu, not been sufficient na podumanalava illa. The wholesome was expended,
டிஃப்ரென்ஸ் புரியுதா? இப்போ அப்ஜெக்டிவ்னா நவுனை மிகைப்படுத்தி சொல்கிறதா பார்க்குறோம், குவாலிட்டி பேசிஸில் பார்க்குறோம், குவான்டிட்டி பேசிஸில் பார்க்குறோம். குவாலிட்டி பேசிஸில் ஆல்ரெடி பார்த்துருவோம், இப்போ குவான்டிட்டி பேசிஸில் எப்படி பார்க்குறதுங்கிறதையும் பார்த்துருவோம், ரைட்டா? அடுத்து எண்ணிக்கையில் பார்க்க போகிறோம், எப்படி பார்க்க போகிறோம், ஹவு மச், அதில் பார்க்க போகிறோம். ஈச் ஹேண்ட் ஹேஸ் என்ன அப்ஜெக்டிவ் இங்கே? Few cats like cold water. Inga? There are no pictures in this book. No. I have taught you many things. All men must die. ஏன் இங்க உமன் போடக்கூடாதா? உமன் போட்டுப்போம். All men must die. நாங்க மாத்துவோம். சும்மாதான். பிரிண்டிங் மிஸ்டேக். வாங்க 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 வாங்க. ஆல் மஸ்ட் டை. இப்ப இதுல என்ன ஆன்சர்? ஆல் வரும், மஸ்ட்பா? ஆ ஆமாப்பா, ஆல் தான் வரும். சாரி, ஆல் தான் வரும். ஓகேவா? ஆல். ஹியர் ஆர் சம் ரைப் மேங்கோஸ். சம். Most boys like cricket. Most. There are several mistakes in your exercise. Several. Several la enna pa meaning? Nareya. Adhigama apdigra meaning la varum. Sunday is the first day of the week. First day. Okay va, avana dhaan munichu. Next. Demonstrative adjective answer which ingra basis la varum. விச்சுங்கிற பேசிஸ்ல வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றோம், விச் எது அப்படின்னு நம்ம க்வெஸ்சன் கேட்கலாம் அந்த இடத்துல. எனக்கே கண்ணு தெரிய மாட்டேங்குது. விச்சுங்கிற பேசிஸ்ல வந்துச்சுன்னா விச்சிங்னா எதுதான்ப்பா, அப்படி வந்துச்சுனாலும் அப்ஜெக்டிவ் டைப் தான் அது. ஓகேங்களா? திஸ் லேடி இஸ் ஸ்ட்ராங்கர் தென் மகா. விச் லேடி? This lady. Okay, wow. That boy is industrious. These books are good. Which books? These books. Those girls must be encouraged. Those girls. Super. Next interrogative. இவ்வளவு இதுக்கு போகணுமா அப்படின்னா இல்ல, ரொம்ப மேம்போக்கா தான் இருக்கும். க்வெஸ்சன்ஸ் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? வாட் மேனர் ஆஃப் மேன் இஸ் ஹீ? விச் வே ஷால் வி கோ? இன்ட்ரோகேட்டிவ்னா என்னன்னு பார்த்தோம் ஆல்ரெடி. க்வெஸ்சன் மார்க் வந்திருக்கா? அப்போ டபிள்யூஹெச் க்வெஸ்சன்ஸ் இருக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இதுதானே இவ்வளோ நாள் எடுக்காமல் இருந்தோம், பாக்கி எல்லாம் மோஸ்ட்லி முடிச்சிட்டோம்ல. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இப்போ fast, faster, fastest. நம்ம கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேர்ட்ஸோட ஃபெமிலியராக இருக்கணும். எப்போவும் எல்லாத்துக்குமே இதுதான் சொல்கிறோம். அது மஸ்ட்டு இந்த இடத்துல டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் பார்க்குறப்போ கண்டிப்பாக வந்து இது பார்த்தோம்ல, நம்ம டென்சஸ் பார்த்துருப்போம்ல, ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்கும், பாஸ்டில் எப்படி இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி இருக்கும். ஓகேவா? கோ, கோ, கரெக்ட். வேற என்ன அது மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேஞ்ச் ஆகுற மாதிரி சொல்லுங்க. ரைட், ரோட், ரிட்டர்ன். வேற ஈட், ஏட், ஈட்டன். சூப்பர். வேற ஏதும்? ஓகேங்களா? அதே மாதிரிதான் இங்கேயுமே ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். ஹீ ரன் ஃபாஸ்ட். ஹீ ரன் ஃபாஸ்டர் தன் அருண். சாரி, அருண் ரன் ஃபாஸ்டர் தென் ரொனால்டோ. எப்படி கம்பேரிசன் போடுறோன்னு தெரியுதா? சென்டென்ஸு சிம்பிளாக சொல்கிறப்போ பாசிட்டிவ் ஃபார்மேட்டில் வச்சு முடிச்சிடுறோம். ஹி ரன்ஸ் ஃபாஸ்ட், ஹி ரன் ஃபாஸ்ட், முடிச்சிடுறோம். இதுவே கம்பேரிசன் போடுறோம் அருணையும் ரொனால்டோவையும் வச்சு, அருண் ரன் ஃபாஸ்டர் தென் யார? ரொனால்டோவை.
புரியுதா? ஃபாஸ்ட் வந்துருச்சு, ஃபாஸ்டர் வந்துருச்சு, ஃபாஸ்டர் வந்துருச்சு. இப்போ ரொனால்டோ பார்த்துக்கிட்டு எல்லாரையும் நாங்கள் போட்டோம்னா, அருண் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் காய் அமாங் ஆல். எல்லாரையும் தூக்கிட்டு போய் நாங்கள் வச்சுட்டோம்னா அங்கே ஃபாஸ்டஸ்ட் போடுவேன். வித்தியாசம் புரியுதா? ஃபாஸ்ட்டு டைரக்டாக யாரோடையும் கம்பேரிசன் போடாமல் அவனை பற்றி மட்டும் பேசினா அங்கே நான் பாசிட்டிவ் போடுவேன். அவனையும் இன்னொருத்தனையும் கம்பேரிசன் போட்டேன்னா ஃபாஸ்டர் போடுவேன். அப்போ எல்லாரையும் தூக்கி போட்டேன்னா ஃபாஸ்டஸ்ட் போடுவேன். இதுதான் டிஃப்ரென்ஸு, பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ். தனிப்பட்ட முறையில் அவங்கள பற்றி மட்டும் பேசினோம்னா பாசிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். அவங்களையும் இன்னொருத்தவங்களையும் பேசணும்னா கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். தனிப்பட்ட ஒருத்தரை ஒரு குரூப்போட வச்சு பேசணும்னா சூப்பர்லேட் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோதான் கான்செப்ட் இதில், ரைட்டா? புரியுதா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இல்லை இல்லை, புரியுதில்லை. நெக்ஸ்ட்டு டால், டாலர், டாலஸ்ட். வேர்ட்ஸ் முக்கியம், ஸோ அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டால், டாலர், டாலஸ்ட். ஸ்மால், ஸ்மாலர், ஸ்மாலஸ்ட். Strong, stronger, strongest. Rich, richer, richest. Poor, poorer, poorest. Weak, weaker, weakest. சரியா? கம்பேரிட்டிவ்ல ER வரும், சூப்பர்லேட்டிவ்ல EST வரும். Tall, taller, tallest. Long, longer, longest. Fast, faster, fastest. சிலபில் பார்த்துட்டோம்ல, போன கிளாஸ் பார்த்தோமா, அதுக்கு முந்தான கிளாஸ் பார்த்தோமா? மோனோ சிலபி, பை சிலபி, ட்ரை சிலபி, குவாட்ரப்பிள் பார்த்தோம்ல. லார்ஜ், லார்ஜர், லார்ஜஸ்ட். வைட், வைடர், வைடஸ்ட். ஓகேவா? பிக், பிக்கர், பிக்கஸ்ட். ஒரு வேர்டு கொடுத்தா அது எப்படி கம்பேரிட்டிவ் மாற்றணும், எப்படி சூப்பர்லேட்டிவ் மாற்றணும் தெரியல. ER, EST, அவ்வளோதான். Big, bigger, biggest. Hot, hotter, hottest. Happy, happier, happiest. Pretty, prettier, prettiest. இதில் எதுவும் டவுட் இருக்கா? கம்பேரிட்டிவ்க்கு எப்படி மாற்றணும், சூப்பர்லேட்டிவ்க்கு எப்படி மாற்றணும் தெரியுதுல்ல. பியூட்டிஃபுல், ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது மோனோ சிலபி வேர்டு, ஒரே வார்த்தை தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ER, EST நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மோர், மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணுறோம்? மோர், மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம். பியூட்டிஃபுல்னா மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். மோர் எங்க யூஸ் பண்றோம், மோஸ்ட் எங்க யூஸ் பண்றோம்? மோர் கம்பேரிட்டிவ், மோஸ்ட் சூப்பர்லேட்டிவ்ல யூஸ் பண்றோம். ஓகேவா? அப்ப இம்பார்ட்டன்ட்க்கு மோர் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பியூட்டிஃபுல்னா மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். இம்பார்ட்டன்ட்க்கு மோர் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது நார்மலாக பாசிட்டிவில் இப்படி வேர்டு வந்துருச்சு, ER, EST ஜாயின் பண்ண முடியலைன்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம சொன்னாலுமே ER, EST போட முடியாது. இம்பார்ட்டன்டர், இம்பார்ட்டன்டஸ்ட் அப்படின்னா போடுவோம். பட் ஆனால் முன்னாடி பார்த்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஈஸியாக ஜாயின் ஆகுது, மீனிங்கும் கொடுக்குது, ரைட்டா? இதுலேருந்தே நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அந்த வேர்டு எப்படி இருக்குன்னு. இப்போ பியூட்டிஃபுல்லுக்கு மோர் பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்க தான் ரொம்ப அழகாக அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல அவங்க தான் இருக்கிறதுலே அதிக அழகு. ஓகேவா? இவங்க இவங்களை விட அதிகமாக அழகாக இருக்காங்க, இவங்க இவங்க தான் இருக்கிற இடத்துலையே ரொம்ப அதிகமாக அழகாக இருக்காங்கங்கிறது சூப்பர்லேட்டிவ்லையும். கம்பாரிஷன் போடுறப்போ மோர் யூஸ் பண்ணி போடுவோம். அதை இவங்க இவங்களை விட அதிகமாக அழகாக இருக்காங்க, இவங்க தான் இருக்கிறதுலே அழகாக இருக்காங்க. டிஃப்ரென்ஸ் மீனிங் புரியுது இல்லை? அவ்வளோதான். எக்ஸப்ஷனல் கேசஸில் பார்க்குறோம். குட், பெட்டர், பெட்டஸ்ட். சாரி, குட், பெட்டர், பெஸ்ட். சரியா? நம்ம அங்கே இதில் பார்த்த மாதிரி தான் ஃபாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வேர்டு மாறும். குட், பெட்டர், பெஸ்ட். பேட், வர்ஸ்ட், வர்ஸ்ட். சாரி, பேட், வர்ஸ், வர்ஸ்ட். லிட்டில், லெஸ், லீஸ்ட். ஃபேர், ஃபேதர், ஃபேதஸ்ட். லேட், லேட்டர், லேட்டஸ்ட். மச், சாரி, மச், மெனி, மச் ஆர் மெனி. ஓகேவா? மச் வந்தாலும் சரி, மெனி வந்தாலும் சரி, அப்படி இருந்துச்சுன்னா மோர், மோஸ்ட் போட்டுரும். ஓகேவா? குட், பெட்டர், பெஸ்ட். அடுத்து
சொல்லுங்கப்பா. பேட், வர்ஸ், வர்ஸ்ட். அடுத்து லிட்டில், லெஸ், லீஸ்ட். அடுத்து ஃபேர், ஃபேதர், ஃபர்தர்ல தம்பி, ஃபர்தர்னா வேற, ஃபேதர்னா வேற. இது வந்து டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா? அப்போ போட்டிருக்கான் ஃபாதர் வந்தாலும் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபேர், ஃபேதர், ஃபேதர்ஸ்ட், ஃபர்தர், ஃபர்தர்ஸ்ட். தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? சேர்த்து சொல்லும்போது அது மாதிரி கொண்டு வராதிங்க உள்ற. லேட், டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஒன்று ER, EST சேர்ப்போம் ஃபஸ்ட்டு, மோனோசிலபிக்கு. பைசிலபிக்கு மோர் மோஸ்ட் ஜாயின் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அந்த வேர்ட்ஸோட டிகிரியே மாறும். குட், ஃபார் எக்ஸாம்பிள், குட், பெட்டர், பெஸ்ட். ஓகேவா? போடுங்க பாசிட்டிவ். டால், டாலர், டாலர், டாலஸ்ட். ஸ்மார்ட்டர், ஸ்மார்ட், ஸ்மார்ட்டர், ஸ்மார்ட்டஸ்ட். லார்ஜ், லார்ஜர், லார்ஜஸ்ட். பிக், பிக்கர், பிக்கஸ்ட். லேட், லேட்டர், லேட்டஸ்டா, லேட்டஸ்டா, லேட்டஸ்ட் தானே, லேட்டஸ்ட். லெட்ஸ் கம்பேர் த டூ திங்ஸ், விச் இஸ் ஃபாஸ்டர், அ ட்ரெயின் ஆர் அ பிளேன்? Which is faster, a train or a plane? Which is cheaper, gold or silver? Which is larger, city or village? Which is bigger, a sea or ocean? Which is taller, giraffe or camel? அர்த்தம் புரியுதில்ல, அது போதும். இப்ப பாருங்களேன், என்ன என்னடா தம்பி, ஜிராஃபிடா, ஒட்டகச்சிவிங்கி. கேமல்னா ஒட்டகம். ஓகே, இங்க பாருங்க, எ டாங்கி, எ ஹார்ஸ், அன் எலிஃபன்ட் இருக்கு. டாங்கி, ஹார்ஸ், அன் எலிஃபன்ட். எ டாங்கி இஸ் ஸ்ட்ராங், எ ஹார்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் எ டாங்கி. இது பாசிட்டிவ்ல, பாசிட்டிவ்ல டைரக்டா வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, கம்பேர், ஸ்ட்ராங்கர். ஓகே, என்ன பண்ணிருக்காங்க, கம்பேரிசன் போட்டிருக்காங்க. எலிஃபன்ட் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட்னு போட்டாங்க. அப்போ சூப்பர் லேட், அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிருச்சு. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஓவர். ஓகேவா? புரியுதா, டவுட் இருக்கா? புரியுதா? ஓகே, ரைட். டவுன், சிட்டி, வில்லேஜ், இஸ்தான்புல், மாஸ்கோ, லண்டன். பாப்புலேஷன், பாப்புலேஷன் பேஸ் பண்ணி கம்பேரிசன் போட ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ பாப்புலேஷன் பற்றி பார்த்தோம்னா எப்படி வரும், மோர் பாப்புலேட்டட், மோஸ்ட் பாப்புலேட்டட்னு வரும். மாஸ்கோனா ஊருப்பா, ரஷ்யா கேபிட்டல்ப்பா, ஊருப்பா அது மாஸ்கோங்கிறது. ஓகேவா? இஸ்தான்புல், மாஸ்கோ, லண்டன். இஸ்தான்புல்லாம் இந்த படத்தில் பார்த்துருப்பீங்களே, அது என்ன படம், ஆக்ஷன் படம், விஷால் படம், ஆக்ஷன் படம், அதில் காமிச்சிருப்பானுங்க. மாஸ்கோலாம், மாஸ்கோ ரஷ்யாவோட கேபிட்டல், லண்டன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனோட கேபிட்டல். ஓகேவா? விண்டி வெதர் அண்ட் குட், குட், குட்டுக்கு என்னப்பா, குட், பெட்டர், பெஸ்ட், டீப், டீப்பர், டீப்பஸ்ட், லாஸ்ட், லாங், மாடர்ன், மாடர்ன், மோர் மாடர்ன், மோஸ்ட் மாடர்ன், டால், டால், டாலர், டாலஸ்ட், ஸ்ட்ராங், ஹார்ட், ஹார்டஸ்ட். அவ்வளோதான், சயின் யூனிட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வராது இல்லை, மெட்டாஃபர் அதெல்லாம் வராது இல்லைப்பா. செகண்ட் யூனிட்ல நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும்
என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் பார்த்தோம், அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம், வேற வேற என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்கப்பா. அப்ஜெக்டிவ் பார்த்தோம், அதெல்லாம் அப்ஜெக்டிவ்ல தான் பார்த்தோம். அப்ஜெக்டிவ் பார்த்தோம், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் பார்த்தோம், வேற என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பார்த்தோம், யூனிட் ஓபன் பண்ணோன்னு சிங்குலர் ப்ளூரல் பார்த்தோமா, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்த்தோமா, நியர்லி கிட்டத்தட்ட இதில் நாலு ஒரு நாலு டாபிக் பார்த்துருக்கோம். சிங்குலர் ப்ளூரல், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், அப்ஜெக்டிவ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். ஓகேவா, இதோட இந்த யூனிட் முடியுது. நெக்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன வொகாபுலரி இருக்கு பிளஸ் என்னென்ன கிராமர் இருக்கு, இது இல்லாம வேற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னலாம் கேட்கலாம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் யூனிட்ல பார்ப்போம். ஓகேவா, ஏதோ டவுட் இருக்கா? இல்லை இல்லை, ஓகே, செஷன் முடிச்சுப்போம். ஓகே, தேங்க்யூ.